every single day, cause I love my occupation. Hey, I'm on vacation. If you don't like your life, then you should go and change it. Hey, I'm on vacation every single day, cause I love my occupation. Hey, I'm on vacation every single day. ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். அதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ண போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டிராவல் வீடியோ will be about Maldives. Yeah, Maldives na, that is the last trip we went before corona. So March la corona start aachinga. So naanga vandu around second week la ponom for our anniversary. So how it started and what all we planned, what all you should plan before you get to Maldives. So naanga enna plan pannom na, UK to Maldives ponom. But I think it's way better if you plan from India to Maldives. Ena economically adu cheaper ah irukum ungalku. So adu or blunder naanga pannadhu. Naanga vandu UK to Maldives ponom. So first connecting flight vandu Bahrain la, London Heathrow to Bahrain, Bahrain to Malay ponom. So anga vandu pre travel visa kadaiyadhu Maldives ku. So you have to go and get the visa on arrival. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து சீப்ளேனுக்கு தனி ஒரு டெர்மினலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் இல்லாமல் யூ ஹேட் டு கோ ஃபார் நதர் டெர்மினல் த்ரூ சம் கோச், ஒரு பஸ்ஸோ ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரம் தேர் வி வென்ட் டு சீப்ளேன் டெர்மினல். அங்கேருந்து சீப்ளேனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். மேபி நதர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அங்கே உட்காந்துருந்தோம். அந்த வாவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி சீப்ளேனா, என் லைஃப்லேயே சீப்ளேன் அன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி சீப்ளேன்லாம் அவ்வளோ பார்த்தது கிடையாது. மேபி இன் மூவிஸ் பார்த்துருக்கோம், நேரில் அன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம். சீப்ளேனில் போகிறதே ஒரு வாவ் ஃபேக்டர் தான், வி என்ஜாய் டு த கோர். ஆனால் ஒரு கொஞ்சம் ஹாஃப் ஜேர்னிலேயே எனக்கு கொஞ்சம் ட்ராவல் சிக்னஸ் இருக்குது. ஐ லவ் ட்ராவலிங், பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட். எனக்கு பஸ்ஸு, காரு இந்த சிக்னஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏர்ப்ளேன், ட்ரெயின் இதுலலாம் இருக்காது. பட் சீப்ளேன் இட் வாஸ் குவைட் நாய்ஸி, அதனால இயர்பட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க, தே ப்ரொவைடட் அஸ். பட் ஸ்டில், ஆனால் நீங்களே உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி சிக்னஸ் இருந்தால் யூ கேன் கேரி யுவர் ஓன் இயர் பிளக்ஸ். ஸோ ஆன் டே ஒன் எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. லைக் அவங்களோட ஓன் கல்ச்சர் படி அந்த கார்லண்ட்லாம், அவங்களோட ஹேண்ட்மேட் கார்லண்ட், அதுக்கப்புறம் மேலே தாளம் எல்லாம் வச்சு நல்லா வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க. ஈவன் தோ இவர் டெட் டயர்ட், ரொம்ப ஹாட்டாக இருந்தது. பை ஃபெப்ரவரியே ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 40 degrees அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஐஸ் டவல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஃபேஸ்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு. இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஆன் டே ஒன். டே ஒன் அவ்வளோவா பண்ணல எதுவும். டே டூ வி ஹேட் பிளான் ஃபார் ஆல் த ஸ்போர்ட்ஸ் திங்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பயங்கரமான பிளானிங் எல்லாம் பண்ணி ஸ்நார்க்லிங் புக் பண்ணோம். And snorkeling வந்து டே டூ மார்னிங் புக் பண்ணோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பூலில் கொஞ்ச நேரம் விளையாடணும். ஸ்விம்மிங் பூல் வாஸ் வெரி ஆசம். அங்கேயே அவங்களோட அன்லிமிட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஆர்டர் அண்ட் யூ கேன் ட்ரிங்க், எவ்வளோ வேணாலும் குடிங்கப்பா அப்படின்னு கொடுத்தாங்க. மால்தீவ்ஸ் வந்து ஒரு 1200 islands இருக்குது அங்கே. ஸோ
அங்கே டிஃப்ரெண்ட் வாட்டர் வில்லா பீச் வில்லா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஆர் வாட் எவர் இஸ் யோர் சாய்ஸ் நீங்கள் அது புக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எந்த வில்லா எந்த ஹோட்டல் ஐ மீன் எந்த ரிசார்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும்தான் அந்த சீப்ளைன் போகும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு புக் அ ஃபுல் போர்ட் பேக்கேஜ் ஸோ தேட் அங்கே போய் நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் பார்த்துக்கலாம், அங்கே போய் வெளியில் எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா உங்களை சுற்றி வெறும் வாட்டர் தான் இருக்கும். யூ ஹாவ் டு என்ஜாய் த அட்வென்ச்சர் அண்ட் த ஃபன் அரவுண்ட் யூ. பட் பூவா ரொம்ப முக்கியம், அதனால பெட்டர் டு புக் யுவர் ஃபுல் போட். அதுலேயே இன்க்ளூசிவாக நீங்கள் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தே ப்ரொவைடட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி கேக், அதுக்கப்புறம் பெட்ஸ்லாம் நல்லா டெக்கரேட்டடாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட டின்னர் கூட டின்னர் டேபிள்லாம் செப்பரேட்டாக அந்த பீச் பக்கமாக தனியாக எங்களுக்குன்னு ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அரேஞ்ச்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் வாஸ் பார்ட் ஆஃப் தேர் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸ்நார்க்லிங் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இட் வாஸ் சோ 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 ஃபன். என் லைக் நாங்கள் வந்து ஆக்சுவலாக க்ரீஸில் ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம் பட் இவ்வளோ சூப்பராக பண்ணதில்லை. ஸோ ஸ்நார்க்லிங் டைமில் வி பிளான் ஆர் ட்ரிப் டு பி வித் சம்மோன் எல்ஸ் இந்த போட், ஒரு நார்மல் மோட்டர் போட் தான். ஸோ ஏதோ இங்கே பக்கத்தில் தான் அப்படி ஒரு கோரல் ரீஃப் காட்டுவாங்க அப்படின்னு நினச்சி ஏறி போனோம். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா டீப் சி போயிட்டே இருக்கு, என்னப்பா போயிட்டே இருக்கீங்க, நிறுத்துங்கப்பா, என்ன எங்கே போகிறோம் அப்படின்னு கியூல சார் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் கேட்டுட்ருந்தேன். எங்கப்பா போகிறோம், ஸ்நார்க்லிங்கில் என்ன பண்ண உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஈவன் தோ எங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும் பட் ஸ்டில் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. ஒன்ஸ் வி அரைவ் நிறுத்திட்டாங்க, என்ன நிறுத்திட்டீங்க அப்படின்னு நாங்களும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி கடல் தான், ஒரு டீப் சி, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இங்கே தான் குளிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி மாற்றி மாற்றி நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே கூட அந்த கோ ட்ராவலர்ஸ்லாம் எங்கப்பா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே எல்லாரும் தொப்புக்கிரி தொப்புக்கிரின்னு குதிச்சிட்டாங்க. என்னன்னா வந்தவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க தண்ணிக்குள்ளே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். சரி பைதவே நம்ம ஸ்விம் ஜாக்கெட் சேஃப் ஜாக்கெட் போடணுமா போடக்கூடாதா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். லைஃப் ஜாக்கெட்லாம் அவர் போட்டுக்கிட்டாரு, போட்டுட்டு உள்ளே குதிச்சு போயிட்டாரு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன வந்த கோ ட்ராவலர்ஸ் யாருமே லைஃப் ஜாக்கெட் போடல, இவர் மட்டும் எது போட்டுட்டு போனார் அப்படின்னு ஃபஸ்ட் எனக்கு தெரியல. நல்லா ஸ்விம்மிங் தெரியுமே, அட்வான்ஸ் ஸ்விம்மிங் கிளாஸஸ்லாம் போயிருக்கோம், நம்மளாம் லைஃப் ஜாக்கெட் போட்டு அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நம்பி தண்ணிக்குள்ளே குதித்தேன். பார்த்தா கரண்ட் வேவ்ஸ், பயங்கர கரண்ட் வேவ்ஸ், அதாவது என்னால் எதுவுமே பண்ண முடியல, அப்படியே தூக்கி தூக்கி அடிச்சுது. அதுக்கப்புறம் ஸ்நார்க்லிங் கிட்லாம் கொஞ்சம் எனக்கு அது இட் வாஸ் நியூ ஃபார் மீ, அதனால் எனக்கு ஒழுங்காக வச்சுக்க தெரியல. பட் தென் ஐ வாஸ் ட்ரைங் டு மேனேஜ். பார்த்தா அந்த கோரல் ரீஃப் வந்து இப்படி ஒரு செமி சர்க்கிளில் இருந்தது. ஸோ நீங்கள் இதுலேயே ஸ்விம் பண்ணி பார்க்கலாம், ஃபிஷஸ் என்ன அந்த அண்டர் வேர்ல்டை நல்லா பார்க்கலாம். அது வந்து ரொம்ப வால் ஃபேக்டர் தான் டெஃபினெட்லி. இஃப் யூ லைக் அட்வென்ச்சரஸ், உங்களுக்கு அட்வென்ச்சர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு என்னோடய ஸ்விம் வந்து அந்த போரல் ரீஃபில் வந்து லைட்டாக டில்ட்டடாக மாட்டிக்கிச்சு. சரி அதை வெளியில் எடுக்கிறதுக்கு கால் எடுக்கிறதுக்காக நான் வந்து கோரல் ரீஃப் மேலே கல்லுன்னு நினச்சி கை வச்சு திரும்பினா அப்படியே அதோட டென்டக்கல்ஸ் வந்துச்சு. பார்த்தா ஆக்டோபஸ் ரைட்டு சூடாக போனால் கிளம்பிடுடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஸ்நார்க்லிங் கிட்லாம் அப்படியே கலங்கிடுச்சு. உயிர் தப்பிச்சா போது விட்டு வேகமாக ஸ்விம் பண்ணி திரும்ப பேக் டு போர்ட் போனேன். அப்புறம் கே டே டூ நாங்கள் வந்து ஸ்நார்க்லிங் பண்ணிட்டு அண்ட் தென் வி கேம் பேக். லஞ்ச்லாம் பஃபே ரெடி ஆகிடுச்சு, சொல்லவே வேணாம், லஞ்ச்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னொரு டிப் வந்து நீங்கள் ஸ்நார்க்லிங்னா போகிறீங்கன்னா டோன்ட் ஈட் ஃபுல் அண்ட் கோ, ஓகே, கண்டிப்பாக வெளியே வந்துடும். வி ஆல்சோ வென் ஃபார் டால்ஃபின் சஃபாரி, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அதுவும் இன்டீரியர் ரொம்ப டீப் சீ தான் கூட்டிகிட்டு போனாங்க, அதுக்கும் ஃபுல் ஸ்டமக்கில் போகாதீங்க. இந்த பஃபேலாம் பார்த்தா நிறைய சாப்பிட தான் தோணும். பட் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ ஆல் திஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்கிப் த ஈட்டிங் பார்ட், கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு போங்க, வந்து வேணால் நல்லா சாப்பிட்டுக்கலாம். டால்ஃபின் பார்ட் வாஸ் ஆல்சோ ஃபன், நல்லா இருந்தது. டால்ஃபின்ஸ்லாம் வந்து சும்மா டிவி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம், ரொம்ப க்ளோஸ் வாட்சாகவே பார்த்தோம். டால்ஃபின்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி ப்ளே பண்ணுது, பீப்புளெலாம் வந்தால் எப்படி அது ஹாப்பியாகுது. ஆன் டே த்ரீ வந்து நாங்கள் வி பிளான் ஃபார் சம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், சரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஃபன்னாக லைட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி புக் ஃபார் அ ஜெட் ஸ்கி ஸ்பீட் போட் மாதிரி, அதெல்லாம் வந்து ட்ரைவ் ரைட் பண்ணிட்டு தண்ணியில் சும்மா ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். தட் வாஸ் ஸோ ஆசம். நோ ஜெட் ஸ்கி பண்ணதுக்கப்புறம் வி டிட் வி வென்ட் ஃபார் அ மசாஜ். ஸோ மசாஜ் இஸ் ஆல்சோ ஸோ ரிலாக்ஸிங். ஸோ
ஏன்னா இதெல்லாம் இந்த ஸ்நாக்லிங் இந்த டால்ஃபின் சஃபாரி இதெல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டானதுனால இட் வாஸ் ஸோ ஃபன். அந்த அந்த மசாஜ் வேறு லெவலில் இருந்தது, ரிலாக்ஸிங்காக இருந்தது, அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வாட்டர் வில்லாலேருந்தே நிறைய சன் செட் சன்ரைஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எவ்ரிடே இட் வாஸ் அது ஒரு வாவ் ஃபேக்டர் தான், அதுவும் நல்லா இருந்தது. என் டெய்லி அந்த சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே ஒரு காஃபி ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த வாட்டர் லெவல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு ஃபன் பண்ணுறது வித் யுவர் ஓன் லவ்ட் ஒன்ஸ் பீயிங் அரவுண்ட் உங்களோட ஓன் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு இட்ஸ் சச் அன் அமேசிங் ஃபீலிங். இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம். ஸோ ஆன் லாஸ்ட் டே நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு then we had to say bye to everybody we made friends with anga and the bar la irunda colleagues staffs aprom engalukku buffet serve panna staffs anga la romba friendly aitaanga they were so attached with my son they had a good time with us engalukku actually romba nalla time irundha avanga kuda so yeah that's all about our Maldives trip nalla enjoy pannom hope you also enjoy in your life நிறைய சுற்றி பாருங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய நியூ பீப்புள் மீட் பண்ணுங்கள் நிறைய குவிசின்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே ஹேல் அண்ட் ஹெல்த்தி எப்போவுமே சந்தோஷமாக இருங்க ஹோப் யூ என்ஜாய்ட் மை வீடியோ சி அன் அதர் வீடியோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் மை வீடியோ லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் ஓகே அண்ட் கவர் த எர்த் பிஃபோர் எர்த் கவர்ஸ் யூ பை பாய்